കെയർ ഹോസ്പിറ്റൽസ്. என் பேர் ஞானஹெர்வின். எனக்கு ஜாயிண்ட் ஜாயிண்டாக எல்லா இடமும் பெயின். என்னால் எழும்பி நடக்கவே முடியாது. நான் 2 மாதமாக படுக்கையில் இருக்கேன். ஆனால் எனக்கு இது 5 வருஷமாக இருக்குது. 60 நாளாக நான் படுக்கையில் இருக்கேன். 5 வருஷமாக எனக்கு ஆனால் அந்த வியாதி இருக்குது. சுகர் இருக்குது, ஜாயிண்ட் பெயின், அவ்வளோ ஜாயிண்ட்லேயும். நடக்க முடியுமா? போன மாசம் நான் சார்ஜர் ட்ரீட்மெண்ட் வந்திருந்தேன். என்னை 2 பேர் சேர்ந்து ஆட்டோயில தூக்கி தான் கூட்டி வந்தாங்க. நான் படுத்த படுக்கையா இருந்தேன். 4 வருஷமா எனக்கு இருக்கு. ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் வீக்கம், கால் நடக்க முடியாது, படுக்கையிலே ஆயிட்டேன். எழுந்து எனி நடப்பதானே தெரியல. 2 பேர் தூக்கி கொண்டு இருந்து நான் பின்னாடி தான் உட்காந்துருந்தேன். லாஸ்டாக தான் சார் என் கையை பிடிச்சி பார்த்தாங்க. ட்ரீட்மெண்ட் நான் 30 நாள் எடுத்திருக்கேன். இப்போ நான் நல்லா நடக்கிறேன். என்னால் நல்லா நடக்க முடியுது. நான் படுக்கையில் சின்ன பிள்ளைங்க தான் இருக்காங்க. நாயூரின் எல்லாமே நான் படுக்கையில் போகிற நாட்கள் இருக்கு. 15 நாளில் என் ட்ரீட்மெண்ட்ல நான் எழுப்பி உட்காந்துருந்துட்டேன். 30 நாள் ஆச்சு. இப்போ என்னால் நல்லா நடக்க சாரோட மருந்தை நான் நல்லா கடைபிடிச்சி அவங்க சொன்னது மாதிரியே நான் அந்த மருந்தெல்லாம் நல்ல முறையில சாப்பிட்டேன். ஆனா நல்ல நம்பிக்கையோட இருந்தேன். நல்லா எனக்கு இப்போ நல்லா இருந்து சாப்பிட்டேன், நல்லா நடக்கிறேன். இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன டிசீஸ்னா சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தோல் சம்பந்தமா வரக்கூடிய முடக்கு வாதம். ஆக்சுவலி இந்த டிசீஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மேக்சிமம் இந்த டிசீஸை கியூர் பண்ண முடியாதுன்னா புக்ல புத்தகங்கள்ல நாங்களே படிச்சிருக்கோம். டாக்டர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் இவன். ஸோ ஆனால் இந்த டிசீஸை 30 டேஸில் உண்மைக்குமே கியூர் கம்ப்ளீட்டாக இருக்குன்னு சார் உங்களால் மட்டும்தான். ஆக்சுவலி தேங்க்யூ சார், உங்களுடைய சிகிச்சைனால தான் ஆக்சுவலி 15 டேஸ் கழிச்சு இந்த ரெவியூ வந்தாங்க. ஆக்சுவலி இவங்க இந்த பேஷண்ட் வந்தப்போ ஃபஸ்ட்டு டைம் இவங்களை 3 பேர் கூட்டிகிட்டு தான் வந்தாங்க ஹாஸ்பிட்டல் வரும்போது. அப்போ நான் பார்த்துட்டு நான் சொன்னேன், என்ன இவ்வளோ நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நடக்க முடியாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொன்னேன். எங்கள் குழந்தைங்க கூட என்னை பார்த்து சிரிக்குதுங்க மேடம், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக அவங்க ரெக்கவரி ஆகிட்டாங்க. அவங்க எனக்கு இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா
கடவுள் நன்றி சொல்லுங்க. டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களின் மருத்துவ அதிசயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்றவர்களின் அனுபவங்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும். ஹாஸ்பிட்டல்ஸ்